ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணிக்கு அடுத்த தலைமை பயிற்சியாளர் யார் அப்படின்ற பெயர் தற்போது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்து வந்த ரவிசாஸ்திரியோட பதவிக்காலம் இந்த உலகக்கோப்பையோடு முடிவுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் இந்திய அணி தற்போது மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு எதிராக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிற காரணத்தினால அவருடைய பதவிக்காலத்தை மேலும் 45 நாட்கள் நீடித்தாங்க பிசிசி. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்திய அணிக்காக தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிசிசி அறிவிச்சாங்க. இதனைத் தொடர்ந்து 6 முக்கியமான பயிற்சியாளர்கள் இந்த பதவிக்கு நியமிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா ராபின் சிங், லால்சந்த் ராஜ்புத், கேரி கிறிஸ்டியன், மைக்கேல் ஹசன், டாம் மூடி, மகேலா ஜெயவர்தனே. இதுல ஜெயவர்தனே இன்னும் முழுமையா விண்ணப்பிக்கல அப்படின்ற தகவலும் வெளிவந்துருச்சு. இருந்தாலும் இதற்கு விண்ணப்பிக்கக்கூடிய நேர அவகாசம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்து வந்து கொண்டிருக்கும் ரவிசாஸ்திரி அவர்கள் இந்த நேர்காணல்ல நேரடியா தகுதி பெறத்துக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சமீபத்துல இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி பாத்தீங்கன்னா, ரவிசாஸ்திரியே இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக நீடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அவரு தற்போது அணியில் இருக்கும் எல்லா வீரர்களோடையும் நல்ல ஒரு நட்புறவோடு இருக்காரு. வீரர்களோட அதிக அளவு புரிதல் இருக்கிற காரணத்தினால இனிமேலும் அவர் இந்திய அணியை வெற்றிகரமா வழிநடத்துவதற்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். தற்போது ஒரு வேறொரு புதிய பயிற்சியாளரை நியமிச்சோம் அப்படின்னா அவங்க கிட்ட வீரர்கள் ஒற்றுமையா இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவங்களுக்குள்ள புரிதல்கள் ஏற்படுறதுக்கு கால அவகாசம் ஆகும். அதனால இந்திய அணி ஒரு சில தொடர்கள்ல சிறப்பா செயல்பட முடியாத நிலைமை கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் பிசிசிஐல இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே கோலி பேச்சை எங்களால கேட்க முடியாது, பயிற்சியாளர் பதவிக்கு யார் தகுதியா இருக்காங்களோ அதன் மூலமா தேர்வு நடத்தி அதுபடிதான் நாங்க தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் தற்போது ரவிசாஸ்திரியை இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளர் நீடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. ஏன் அப்படின்னா, பிசிசிஐ அதிகாரிகள் எல்லாருமே விராட் கோலியோட கருத்தை ஆராய்ஞ்சிருக்காங்க. அவர் சொல்வது போலவே தற்போது இந்த 2020 ஆம் ஆண்டில் 21 போட்டிக்கான உலகக்கோப்பை வர இருக்கிறது. இன்னும் ஒரு வருடம் கூட முழுமையா இல்லாத இந்த சமயத்துல தற்போது ஒரு புதுசா ஒரு தலைமை பயிற்சியாளரை நியமிச்சோம் அப்படின்னா அவங்க வீரர்களுக்குள்ள புரிதல்கள் ஏற்படுறது கொஞ்சம் கால அவகாசம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் காரணத்தினால தற்போது ரவிசாஸ்திரியை மீண்டும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.